இந்த இடைத்தேர்தலில் தீர்ப்பு வந்தவுடனே, யாருக்கு சின்னம் என்று தீர்ப்பு வந்தவுடனே, நாம் தேர்தலில் வேட்பாளரை மனுதாக்கல் செய்திருந்தோம். உடனடியாக அவர் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்தோம். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னம் வெற்றி வருவதற்கு நாம் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியும் அன்றே அளித்தோம். எந்த மரியாதையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க ஓட்டு கேட்டு போகும்போது அங்க என்ன நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இப்ப அந்த விமர்சனத்துல உள்ள போல அது 2ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு வெளியே வரும்போது தெரியும். அதுவரை நாங்கள் பொறுமையாக இருப்போம். மனுவை, வேட்பு மனுவை நாங்கள் வாபஸ் பெற்றோம், பெற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தோம். இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஆதரவாக நின்று பாடுபடுவோம் என்று அறிக்கையை விட்டோம். ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சா? வல்ல அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. எந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு கொடூரமான புத்தியை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை தன்னுடைய இரும்பு புடிக்கல் அடைக்கி வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதனை உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்கள் உடைத்து எறிவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக நடக்கும். எந்த காலகட்டத்திலும் புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும் என்பதனையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியாக நடக்கும்.